வெல்கம் டு அவர் சேனல். வீடியோ ஓப்பன் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இன்றைக்கி வந்து தம்மையில் பார்த்துருப்பீங்க, இங்கே வந்து ஃப்ளெக்ஸி வீசா வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்களா அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு ஒரு க்வெஷ்சன்ஸ் இருக்குது. ஃப்ளெக்ஸி வீசான்னு சொன்னாக்கா, நான் ஏற்கனவே விசா இங்கே இருக்கிற விசா கேட்டகரிஸ் பற்றியெல்லாம் பேசும்போது நான் சொல்லியிருப்பேன் ஃப்ளெக்ஸி வீசானா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஒரு வாட்டி சொல்கிறேன், ஃப்ளெக்ஸி வீசான்னு சொன்னாக்கா, நம்ம இந்த மாதிரி வேலை விசா இல்லைனா பிஸ்னஸ் விசா அந்த மாதிரி, இல்லைனா டிபெண்டன்ட் விசா, ஃபேமிலி விசா அந்த மாதிரிலாம் எந்த கேட்டகரிலையும் இல்லாமல், இல்லைனா யாருக்கு கீழேயுமே நான் வேலைக்கு பண்ணாமல் டைரெக்டாக கவர்மெண்ட்டு கீழே, இங்கே இருக்கிற பஹ்ரைன் கவர்மெண்ட்டு கீழே நமக்கு ஒரு விசா, அது வந்து லீகலான விசா. அப்போது அது வந்து இல்லீகல் கிடையாது, நம்மளை வந்து பிடிக்க மாட்டாங்க, எதுவும் கிடையாது. அப்போ இந்த மாதிரி லீகலான விசாவுக்கு பேர் தான் ஃப்ளெக்ஸி விசா. அது கவர்மெண்ட்டே நமக்கு கொடுக்கறது தான் ஃப்ளெக்ஸி விசா. அப்போ அந்த விசாவுக்கு வந்து ஒரு சர்டைன் பேமெண்ட்ஸ் இருக்கும், இயர்லி பேமெண்ட் ஒன்று பே பண்ணுற மாதிரி இருக்கும், அப்புறம் மந்த்லி பேமெண்ட்ஸ் ஒன்று பே பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ இந்த மாதிரி விசாவில் இருக்கிறவங்க எங்கே வேணால் வேலைக்கு போகலாம், எவ்வளோ நாளைக்கு வேணால் வேலை பண்ணலாம், பிடிச்ச வேலை பண்ணலாம், வேலை பிடிக்கலனாக்கா நோட்டீஸ் கொடுத்துட்டு வந்துடலாம். இந்த மாதிரி 2 வருஷம் கம்ப்ளீட்டாக அங்கே வேலை செஞ்சாகணும், இல்லைனாக்கா அந்த மாதிரி எந்த மாதிரி ஒரு டிமாண்டுக்கு கீழேயுமே நம்ம போக வேண்டிய அவசியம் இருக்காது. இதில் பிரச்சனை என்னென்னா, நம்ம ஓனாக நம்ம சம்பாரிச்சே ஆகணும். ஏதாவது ஒரு ரூட்டில் எங்கேயாவது போய் வேலைக்கு போய் இந்த மாதிரி விசா இல்லாமல் வேலைக்கு வச்சுக்கிறவங்கலாம் சில பேர் கேட்குவாங்க. அப்போ அங்கே போய் வேலைக்கு போயிட்டு நீங்கள் கவர்மெண்ட்டுக்கும் மந்த்லி மந்த்லி ஃபீஸ் அடைக்கிற மாதிரி இருக்கும். அப்போ அதுதான் ஃப்ளெக்ஸி விசா. இந்த ஃப்ளெக்ஸி விசா இங்கே மோஸ்ட்லி யாரெல்லாம் இதை யூஸ் பண்ணுவாங்கன்னு சொன்னாக்கா, டிரைவர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இந்த நம்ம ஊரில் இந்த ஸ்விக்கி அந்த மாதிரி ஆன்லைன் ஆர்டர்ஸ்லாம் டெலிவர் பண்ணுறாங்களா டிரைவர்ஸ், அதே மாதிரி இங்கே வந்து ஃபேமஸாக தலபாட்னு சொல்லிகிட்டு இருக்கோம், இன்னும் ஒரு 2-3 கம்பெனிஸ் இருக்குது, மெயினாக தலபாட் தான். அப்போ அங்கே வந்து வேலை செய்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஃப்ளெக்ஸி விசா எடுத்துப்பாங்க. ஏன்னா இப்போது அந்த டெலிவரி பாய்ஸ் வந்து மேபி இங்கே ஒரு 1000 பீப்புளாவது இருப்பாங்க டெலிவரி பண்ணுறதுக்கு. அப்போ அவங்க எல்லாருக்குமே அந்த கம்பெனி வந்து விசா கொடுக்க முடியாது. விசா கொடுக்கணுனாக்கா அவங்க கவர்மெண்ட்டுக்கு நிறையா பே பண்ண வேண்டியிருக்கும். அதனால் அவங்க எந்த மாதிரி ரெக்ரூட் பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி ஃப்ளெக்ஸி விசா இருக்கிறவங்களாக இருந்தால் அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும், ஜஸ்ட் சேலரி மட்டும் கொடுத்தா போதும். சேலரியுமே வந்து நம்ம ஊரில் எப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல, இங்கே வந்து ஆர்டர் பேஸில் இருக்கும். நீங்கள் ஒரு நாளைக்கு எவ்வளோ ஆர்டர் வந்து நீங்கள் டெலிவரி பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க உங்களுக்கு ஒரு அமௌண்ட் அலாட் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் எவ்வளோ ஆர்டர் பண்ணுறீங்களோ அந்த அமௌண்ட் உங்களுக்கு கிடச்சிரும். இது உங்களோட பேஸ்டான உங்களோட ஆர்டர் பொறுத்து தான். அப்போ நான் இதில் சேர்ந்துட்டால் நான் வீட்டில் படுத்து தூங்குறேன்னு சொன்னாக்கா, 1-2 ஒரு நாளைக்கு பண்ணுவேன் அப்படின்னு சொன்னாக்கா, உங்களுக்கு என்ன அமௌண்ட்டை உங்களுக்கு நீங்கள் பண்ணிங்கன்னா அதான் கிடைக்கும். அப்போ அதை வச்சு தான் நீங்கள் உங்களோட எக்ஸ்பென்ஸு, இப்போ நீங்கள் கார் வச்சுக்கலாம் டெலிவரி பண்ணுறதுக்கு, இல்லைன்னா பைக் வச்சுக்கலாம். இப்போ இது ரெண்டுக்குமே வந்து நீங்கள் எக்ஸ்பென்ஸ் இருக்கும், மெயின்டெனன்ஸ் காஸ்ட் இருக்கும், ஃபியூயல் காஸ்ட் இருக்கும். இது இல்லாமல் உங்களுக்கு வீசா, அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்கு டெய்லி எக்ஸ்பென்ஸ் இருக்கும், அது எல்லாமே நீங்கள் இதில் இருந்தால் பண்ணும். அப்போது நீங்கள் எப்படி ஒர்க் பண்ணணுமோ அதை நீங்கள் தான் பார்த்துக்கணும். அப்போ இந்த மாதிரி ஃப்ரீயாக ஒர்க் பண்ணுறவங்க, இது மாதிரி சில கம்பெனிஸில் கூட வந்து இந்த மாதிரி விசா ஆஃபர் பண்ண முடியாத சில கம்பெனிஸ் இருக்கும், அவங்க கூட இந்த மாதிரி ஃப்ளெக்ஸி விசா வச்சுருப்பாங்க. சில பேர் டெம்பரரி ஜாப்புக்கு மட்டும் நமக்கு ஆள் தேவைப்படும், அப்போ அவங்களுக்காண்டி ஒரு விசா கொடுத்து காசு செலவு பண்ணாமல் யாராவது ஃப்ளெக்ஸி விசாவில் அந்த மாதிரி கேட்டகரிஸில் இருந்தாங்கனாக்கா அவங்கள எடுத்துப்பாங்க. ஓகே, இப்போ கமிங் டு பாயிண்ட், இப்போ வந்து இந்த ஃப்ளெக்ஸி விசாவை ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. நான் கேட்ட வரைக்கும் நியூஸ் எப்படி இருக்குனாக்கா, மேபி அந்த ஃப்ளெக்ஸி நார்மலாக விசாவை விட இந்த ஃப்ளெக்ஸி விசாவுக்கு வந்து கொஞ்சம் காஸ்ட்டு அதிகம் தான். ஏன்னா நம்ம இஷ்டத்துக்கு நம்ம எல்லாமே பண்ணலாம்ல, அதனால இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ அதிலேருந்து இப்போ வந்து காஸ்ட்டு ரெடியூஸ் பண்ண போகிறாங்க. இப்போ இங்கே எலெக்ஷன் நடந்துகிட்ருக்கு, இப்போ எலெக்ஷன் நடந்து முடிஞ்சிருச்சுன்னா இப்போ பார்லிமெண்ட்டில் இங்கே என்ன பேசி முடிவெடுத்து அதெல்லாம் சால்வ் பண்ணுற மாதிரி இருக்காங்க. அப்போ அது வரைக்கும் ஃப்ளெக்ஸி விசா எல்லாமே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இப்போ ஆல்ரெடி இருக்கிற ஃப்ளெக்ஸி விசாலாம் என்னாச்சு அப்படின்னாக்கா, இப்போ ஆல்ரெடி யாரெல்லாம் ஃப்ளெக்ஸி விசாவில் இருக்காங்களோ அவங்க எல்லாமே அது கண்டினியூ பண்ணுவாங்க, அவங்க எல்லாருக்குமே இருக்குது. இனி அப்கமிங் வர்றது மட்டும்தான் ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. இப்போ ஆல்ரெடி இருந்தவங்க அவங்க அதிலே இருக்கலாம், பிரச்சனை இல்லை. இப்போ திரும்ப புதுசாக யாராவது எடுக்கலாம்னா இப்போ எடுக்க முடியாது, புதுசாக நியூஸ் வரட்டும், அப்டேட் பண்ணுறேன், அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். அப்போ அதனால் இப்போ இங்கே ஃப்ளெக்ஸி விசா இல்லை, மிச்சம் எல்லா விசாவும் ஓகே. சேனல் பார்க்குற எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச், பை.